ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம், ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று மார்ச் மாத பலன்களை பார்க்கப் போகின்றோம். இதில் மார்ச் மாதம் 15/3/2024 முதல் மகரத்தில் உச்சமடைந்திருக்கின்ற செவ்வாய் பகவான் கும்பத்திலே வருவார். கும்பத்திலே ஏற்கனவே சனி பகவான் இருப்பார். பஞ்சபூத தத்துவங்களின்படி கும்பராசி காற்று ராசி. மிதுனம், துலாம், கும்பம் காற்று ராசி என்பதை ஜோதிடம் அறிந்தவர்கள் அனைவரும் அறிவீர்கள். சனி பகவான் காற்று ராசியில் இருக்கின்றார். அவர் காற்று கிரகம், செவ்வாய் நெருப்பு கிரகம். இருவரும் அங்கே ஒன்றாக சேர்கின்றார்கள். இதனால் காற்றாலோ நெருப்பாலோ பலவிதமான தொந்தரவுகள் இந்த உலகத்திற்கு பல பகுதிகளில் ஏற்படலாம். பல பாதிப்புகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இருவரும் சேர்ந்து சிம்மராசியை பார்க்கின்றார்கள். சிம்மம் ஒரு நெருப்பு ராசி. இறை அவர்களால் சிம்மராசி குருவும் பார்க்கின்றார் ஐந்தாம் பார்வையாக. எது எப்படியோ இருந்தாலும் சனியும் செவ்வாயும் சேர்ந்து காற்று ராசியிலே, அதாவது காற்று ராசியில் காற்று கிரகமும் நெருப்பு கிரகமும் சேர்ந்து பார்ப்பதனால் பல பகுதிகளில் நீராலும் காற்றாலும் பல சங்கடங்கள் வரலாம். பல தலைவர்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் பிரபலமானவர்களுக்கும் உடல்நிலை பாதிப்பு ஏற்படலாம். ஒரு சிலருக்கு அதைவிட அதிக கண்டங்களும் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதே கிரகங்கள் சொல்கின்ற விஷயமாக அமைகின்றது. பெரிய பாதிப்புகள் இல்லாமல், யாருக்கும் எந்த சங்கடங்களும் இல்லாமல் இறையர்கள் தான் நாம் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும் என்பது தகவலை இந்த மாதம் கூடுதலாக சொல்லிவிட்டு மார்ச் மாத பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் இப்பொழுது பார்க்க உள்ளோம். மிதுன ராசிக்கு மார்ச் மாத பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் ஆரம்பத்திலே ஒன்பதில் இருக்கின்றார். வீடு கொடுத்த சனி பகவானும் சூரியனும் இருக்கின்றார்கள். ராசிநாதனோ லக்னநாதனோ 1, 5, 9 இருப்பது மகத்தான சிறப்பை பெறக்கூடிய அமைப்பாகும். அந்த வகையிலே ராசிநாதன் 9 இருப்பதினால் உங்களுக்கு பூர்ணமான வெற்றி, பாக்கியம், அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிடைக்கும். அதனால் 1வீட்டு பலன்களான மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், பேர் புகழுக்கு தங்குதடையின்றி எல்லா விதமான நன்மைகளும் பூர்ணமாக கிடைக்கும் என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே வேளையில் உங்களுடைய ராசிநாதன் புதன் 7ஆம் தேதிக்கு பிறகு 10 செல்வார். 10 அவர் நீசமடைவார். நீசமடைந்தாலும் ராசிக்கு அவர் 10 இருப்பதினால் நீசபங்க ராஜயோகம் அடைவார். இருந்தாலும் நீசமடைந்த காரணத்தினாலும் உடன் ராகுக்கேது சம்பந்தத்தினாலும் தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு நிச்சயமாக மனக்கவலையோ உடல்நலிவோ ஏதோ ஒரு வகையில் சிக்கல்கள் ஏற்படலாம். அப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாக அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை செய்து கொள்ள வேண்டும். அந்த தெய்வ வழிபாடு என்ன என்பதை ராசி பலன்கள் முடிவிலே சொல்கின்றோம். சாதகமான தசாபுத்தி இருப்பவர்களுக்கு நீசபங்க ராஜயோகம் ஏற்படும். அதனால் பலவிதமான உங்கள் சொந்த ஜாதகத்தில் சாதகமான தசாபுத்தி நடந்தால் 10 நீசபங்கமாக அமைந்திருக்கின்ற உங்களுடைய ராசிநாதன் புதனுக்கு சகலவிதமான சௌபாகியங்களும் ஏற்படும். அதனால் சகலவிதமான நன்மைகளும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பூர்ணமாக கை கொடுக்கும் என்பதையும் நீங்கள் தெளிவாக 2 இந்த பலன்கள் நிச்சயமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 2 குடிவர் சந்திரன். அவர் 4 கிரகம். அவர் ஆரம்பத்தில் 5 இருக்கின்றார். குரு பகவானுடைய பார்வையும் செய்கின்றார். 2வீட்டை 6 செவ்வாய் பார்ப்பதினால் குடும்பத்தில் தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள், குழப்பங்கள், வம்புக வழக்குகள், நிம்மதி குறைபாடுகள் எல்லாம் உருவாகும் என்பது தெளிவு. அதனால் வாக்கு விஷயத்தில் நீங்கள் மிக மிக அமைதியாகவும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லையென்றால் சிக்கல்கள் உருவாகும் என்பது தெளிவு. அதேவேளை மிதுன ராசிக்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கரன். அவர் 7ஆம் தேதி வரை 2வது இடத்தை பார்ப்பதினால் குடும்பத்தில் சுபவிரயங்கள் ஏற்படும். குறிப்பாக பிள்ளைகள் வகையில் சுபவிரயங்கள் ஏற்படலாம். அதே வகையில் ஒருவர் 12 ஒருவர் 6 என்ற காரணத்தினால் தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு குடும்பத்தில் அத்தனையும் தேவையற்ற வீண் விரை செலவுகள், வைத்திய செலவுகள், தேவையற்ற வீண் பிரயாணங்கள், உறவினர்களுடைய விசேஷத்துக்கு செல்வது, நண்பருடைய விசேஷத்துக்கு செல்வது, அதுவும் குறிப்பாக கெட்ட விஷயங்களுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களும் பலருக்கு அமையலாம் என்பதும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். யோகமான தசாபுத்தி நடந்தால் அப்படியே அது 5-11 பலன்களாக மாறி எல்லா விதமான சுபிட்சங்களை தரக்கூடிய செலவுகளாக குடும்பத்தில் அமையும். ஆனாலும் இருந்தாலும் வாக்கு விஷயத்திலும் பண விஷயத்திலும் நீங்கள் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் குடும்பத்தில் அமைதி கெடும் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயமாக அமைகின்றது. உங்களுடைய ராசிக்கு 3 சூரியன். அவர் 9 நேரடியாக தன் வீட்டை பார்க்கின்றார். உடன் சனியும் பார்க்கின்றார். குரு பகவானும் பார்க்கின்ற காரணத்தினால் கடந்த மாதம் 4வீட்டிற்கு விரயஸ்தானத்தை 3வீடு பார்ப்பதினால் கடந்த மாதம் போலவே உடல் நலத்தில் கட்டாயம் 15ஆம் தேதி வரை நீங்கள் கூடுதலான கவனத்துடன் இருக்க வேண்டும். இல்லையென்றால் தேவையற்ற உடல்நலைவு உங்களுக்கோ அல்லது உங்கள் தாயாருக்கோ வரலாம் என்பதில் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இளைய சகோதரருடன் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். பெரிய சிக்கல்கள் இருக்காது. காரணம் அதற்கு 11 இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையே தான் பார்வை ஒரு காரணம். இருந்தாலும் 4வீட்டிற்கு விரயஸ்தானத்தை சனியும் சூரியனும் சேர்ந்து பார்ப்பதினால் அது மட்டும் இல்லாமல் 15ஆம் தேதி வரை செவ்வாயும் 8வது பார்வையாக பார்க்கின்ற காரணத்தினால் உங்கள் இளைய சகோதர சகோதரிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். உடல்நலத்தில் கூடுதலான கவனத்துடன் இருக்க வேண்டும். தேவையற்ற பயணங்களை நிச்சயமாக நீங்கள் தவிர்ப்பது நல்லது என்பதே
மூன்றாம் இடம் மூன்றாம் வீட்டை பார்க்கக்கூடிய கிரகங்களும் சொல்கின்ற விஷயமாக அமைகின்றது. உங்களுடைய ராசிக்கு நாளுக்குடையவர் புதன். அவர் ஆரம்பத்திலே ஒன்பதிலே ஒன்பது கூடிய சனி பகவானுடன் சேர்ந்து இருப்பதினால் நாளுக்குடையர் ஒன்பதில் இருப்பதினால் நான்காம் வீடு பலமடைகின்றது. வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சுகங்கள் சேர்க்கை என்ற எல்லா விதமான நல்ல விஷயங்கள் பூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு பதினொன்றில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பூர்ணமான அருளும் உண்டாகும். ஏழாம் தேதிக்கு பிறகு பத்திலே சென்று புதன் நீசபங்க ராஜயோகமாக அடைவார். அப்போது ராகுகேதுவுடன் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ராகுகேதுவுடன் நாலாம் வீட்டு அதிபதியான புதன் சம்பந்தப்பட்டிருப்பதினால் யோகமாக தசாபுத்தி நடப்பவர்களுக்கு நாலாம் வீடு பூர்ணமான பலனை தரும். படிக்கின்ற மாணவ மாணவிகள் மட்டும் கட்டாயம் கல்வியில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். இல்லை என்றால் கவனச்சிதறல் ஏற்படும் என்பது கவனம். தாயினுடைய உடல்நலத்தில் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் என்பது தெளிவு. ஒரு சிலருக்கு வீடு மாற்றங்களோ அலுவலக மாற்றங்களோ வரலாம். ஒரு சிலருக்கு வீடு வண்டி வாசல்கள் விற்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாம். பலருக்கு குடியிருப்பு மாற்றங்களும் அலுவலக மாற்றங்களும் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது. எப்படியாக இருந்தாலும் நாலாம் வீட்டதிபதி நீசபங்க ராஜயோகம் நீசபங்கம் அடைந்ததினால் நாலாம் வீட்டின் மூலமாக யோகமான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு நிச்சயமாக நல்லதே பூர்ணமாக நடக்கும் என்பதையும் நீங்கள் நம்பலாம். ஒரு ராசிக்கு ஐந்து கூடவர் சுக்கரன் ஐந்தாம் வீட்டை பதினோராம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை இருக்கிறது. ஐந்து கூடவர் எட்டிலே மறைந்தாலும் தான் வீட்டிலிருந்து நாளிலே இருக்கின்ற காரணத்தினால் நன்மையே நடக்கும். குறிப்பாக பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு இந்த மாதம் சுபவீரங்கள் காத்திருக்கிறது. அவருடைய வயதிற்கேற்ற சுபவீரங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இளைவர்களாக இருந்தால் படிப்பு, வாலிப வயதுகளாக இருந்தால் திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை, வெளியூர் செல்வது, வெளிநாடு செல்வது என்ற அத்தனை சுபவீரங்களும் நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும். ஏழாம் தேதிக்கு பிறகு ஐந்து கூடையவர் ஒன்பதிலே சென்று ஒன்பது கூடிய சனிவுடன் சேர்வதனால் பூர்ணமான அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. குழந்தை பாக்கியம் நீண்ட நாட்களாக இல்லாதவர்களுக்கு இந்த காலத்தில் குழந்தை பிறக்கலாம் அல்லது பெண்கள் கருவுறலாம். எல்லா விதமான நன்மைகளும் ஐந்தாம் வீட்டின் மூலமாக சூழ்வதற்கு பூர்ணமாக வாய்ப்புகள் உள்ளது. அதை சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம். மிதுன ராசிக்கு ஆறு கூடியவர் செவ்வாய் ஆகின்றார். அவர் எட்டிலே உச்சமடைகின்றார். ஆறு கூடியவர் வலிமை அடைவது அவ்வளவு நல்லதல்ல. போட்டி போராமை வம்பு வழக்கு கடன் தொல்லைகள் இருக்கலாம். அப்படி இல்லை என்றால் உடல்நலத்தில் ஏதோ ஒரு பாதிப்புகள் உங்களுக்கு வரலாம். அவரவர் வயதிற்கேற்றார்போல் சொந்த ஜாதகத்தினுடைய தசாபுத்திக்கேற்றார்போல் அது அமைவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. உன்னர் விஷயம் என்னவென்றால் ஆறு கூடியவர் எட்டில் மறைவதால் ஆறாம் வீடு கெட்டுவிட்டது மறைந்துவிட்டது என்று எடுத்துக்கொள்ளலாம். இருந்தாலும் அவர் உச்சமடைவதை அவர் எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் எந்த வம்பு வழக்குகளிலும் நீங்கள் எந்த வகையிலும் நீங்கள் செல்ல தேவையில்லை. விமர்சனங்களுக்கும் பதில் செல்ல தேவையில்லை. உடல் நலத்தில் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுதும் நிச்சயமாக எச்சரிக்கையாகும். வாகனங்களில் சொல்லும்பொழுது எச்சரிக்கையாகும். இரவு பயணங்களை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும். இல்லை என்றால் 50 வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உடல்நலம் பாதிப்புக்கு வரலாம் என்பதை நீங்கள் கட்டாயம் கவனத்தில் கொள்ள வேண்டும். 15ஆம் தேதிக்கு பிறகு எட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 9ற்கு மாறுவார். அப்பொழுது நிலைமை மாறும் என்பது தெளிவு. உங்களுடைய ராசிக்கு ஏழு கூடியவர் குரு பகவான் ஆகின்றார். அவர் 11ல் இருந்து தான் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் ஏழாம் வீடு பலமடைகின்றது. ஆனால் கணவன் மனைக்குள் ஒற்றுமை அன்பு ஒருவர் புரிந்து கொள்வது அந்யோன்யம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். நண்பர்களுடைய உறவு அற்புதமாக இருக்கும். அரசாங்கத்தின் மூலம் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். திருமணமாகாத இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் கடந்த காலத்தில் எத்தனையோ ஜாதகம் பார்த்தாகிவிட்டது. வந்து போனவர்கள் பதில் சொல்லவில்லை. பலவிதமான பிரச்சனைகள் ஆணும் பெண்ணும் தவித்து கொண்டிருக்கும் பெற்றோர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடைவதற்கு கூடுதலான வாய்ப்புகள் உள்ளது. அதை சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம். கலத்திரகாரன் சுக்கிரனும் ஏழாம் தேதிக்கு பிறகு 9ல் சென்ற பிறகு நிலைமை அற்புதமாக அமையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுடைய ராசிக்கு எட்டு கூடியவர் சனி பகவான். அவர் 9ல் ஆட்சி பெற்றிருக்கின்றார். 8ல் இருக்கக்கூடிய சுக்கரனும் செவ்வாயும் ஒரு சில சங்கடங்களை தரலாம். நான் முதலில் சொன்னது போல உடல்நலத்தில் ஆரோக்கியம், வண்டி வாகனம் செல்லும்போது எச்சரிக்கை, அது மட்டும் இல்லாமல் தந்தையில் வகையில் ஒரு சிலருக்கு சாதகமான தசாபுத்தி உங்களுக்கு நடந்தால் தந்தையின் உறவுகள் மூலமாக உங்களுக்கு சுபவீரங்கள் ஏற்படலாம். சுப செலவுகள் வரலாம். சுப செய்திகள் வரலாம். இல்லை என்றால் மாறாக தந்தை உறவுகளிடத்தில் வீண் விரைய செலவுகள் வரலாம். வைத்திய செலவுகள் வரலாம். வீண் விரோதங்கள் வரலாம். அதனால் தந்தையிடத்திலும் தந்தை உறவிடத்திலும் நீங்கள் நிச்சயமாக விட்டு கொடுத்தும் அமைதியாகவும் செல்வதுதான் இந்த பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு தப்பிப்பதற்கான ஒரே வழியாகும். உங்களுடைய ராசிக்கு 9 கூடியவர் சனி பகவான். அவர் பூர்ணமாக ஆட்சி பெற்றிருப்பதனால் பாக்கியங்கள் கூடும், தெய்வ கடாட்சம் கூடும். தெய்வத்தினுடைய அருளால் உங்களுடைய நீண்ட நாட்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும். தான தர்மங்கள் செய்யக்கூடிய பாக்கியமும் புனித யாத்திரைகளுக்கு செல்லக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும். 15ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது சூரியன் 14ஆம் தேதிக்கு பிறகு சனியை விட்டு விலகிய பிறகு தந்தையாலும் தந்தையவர்களாலும் எல்லா விதமான நன்மைகளும் பலருக்கு பிதிர்ராஜ சொத்துக்கள் வரும். விற்க முடியாத சொத்துக்கள் விற்கலாம். வாங்க நினைத்த சொத்துக்களை வாங்கக்கூடிய பாக்கியங்களும் அதிர்ஷ்டங்களும் பூரணமாக கைக்கொள்ளும். அதை நீங்களும் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு 10 கூடியவர்
குருபவன் ஆகின்றார். அவர் 11 இருக்கின்றார். 10 ராகு கேது சம்பந்தத்தோடும், 7 தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதனே 10 நீசபங்கம் அடைகின்றார். ஆனால் 10 இடம் 10 வீட்டு அதிபதியும் வலிமையாக இருப்பதினால் தொழில் துறையில் முன்னேற்றம், தனப்பிராப்தி, மதிப்பு மரியாதை, அந்தஸ்து கௌரவம், வாழ்க்கை தரம் உயர்தல், சகல விதமான நன்மைகளும் ஏதோ அவர்கள் நிச்சயமாக சூடிக்கொள்ளும். எடுத்த காரியங்கள் முழு அளவிலே வெற்றி அடையும். தொழிலதிபர்கள் மிக பெரிய அளவிலே தனது தொழிலை விஸ்தீரணம் பண்ணலாம். வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் கூட பலர் தொழிலை விஸ்தீரணம் கட்டாயம் செய்யலாம். சிறிய தொழிலதிபர்கள் தொழில் வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் அமையும். அரசாங்க பணியில் இருப்பவர்கள் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும். காரணம், ராகுகேது என்பது கலககிரகங்கள். இல்லாததும் பொல்லாததும் மேலதிகாரிகள் சொல்லி விடுவார்கள். 10 நீசமடைந்தாலும் நீசபங்கமடைந்தாலும் ராசிநாதன் நீசமடைந்திருப்பதினால் தேவையற்ற வீண் பேச்சுகளையும் தேவையற்ற நட்பு வட்டாரங்களையும் நீங்கள் குறைத்து கொள்ளுங்கள். அதாவது வேலையின் விஷயமாக சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எல்லா வகையிலும் சற்று ஜாக்கிரதையாகவும் உங்களுடைய கடமையில் இருக்க வேண்டும் என்பது நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம். அதே வேளையில் ஒரு சிலருக்கு பதவி உயர்வுகளும் ஒரு சிலருக்கு இடமாற்றங்களும் வரலாம். அது நீங்கள் விரும்பிய ஏற்றுக்கொள்ளலாம். அதனால் பலவிதமான முன்னேற்றங்களும் இந்த மாதம் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன. உங்களுடைய ராசிக்கு 11 கூடியவர் செவ்வாய் ஆகின்றார். அவர் 8 தன்னுடைய வீட்டை தானே ஆரம்பத்திலே 15 வரை பார்ப்பதினால், 11 குரு பகவானும் இருப்பதினால் 11 வீடு பலமடைகின்றது. எடுத்த காரியங்களில் வெற்றி, நினைத்த காரியங்கள் முடியும். உங்கள் மனதில் உள்ள ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும். நீண்ட நாளாக நீங்கள் முயற்சி செய்து பலிக்காமல் போன காரியங்கள் இந்த மாதம் பலிப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் சேர்வார்கள். முதல் திருமணம் சரியான அமையாமல் விவாகரத்து ஆகிவிட்டவர்கள் 2 திருமணத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொள்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது. நீதிமன்றங்களில் ஏதாவது வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரலாம். இல்லை என்றால் உங்களுடைய நலம் விரும்பிகளுடன் பேசி நீங்கள் பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்கும் வாய்ப்புகள் பூர்ணமாக உள்ளது. உங்கள் மூத்த சகோதர சகோதரியுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் கட்டாயம் கூடும். 15 பிறகு செவ்வாய் 9 வருவார். அங்கு சனியுடன் சம்பந்தப்பட்டிருப்பதனால் ஒரு சில சங்கடங்கள் வரலாம் மொத்த சகோதரிடத்தில் 15 பிறகு. அப்படி இருந்தால் அவரிடத்தில் நீங்கள் நிச்சயமாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் சச்சரவுகள் வரும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 12 கூடவர் சுக்கரனாகின்றார். அவர் ஆரம்பத்தில் 8 மறைகின்றார். 12 அதிபதி 8 மறைவது தேவையற்ற வீண் விரைய செலவுகள் சங்கடங்கள் எல்லாம் பூர்ணமாக மறைகிறது என்ற அர்த்தம். தேவையற்ற வீண் விரைய செலவுகளும் பயணங்களும் உங்களை விட்டு விலகிடும். அதன் பிறகு அவர் 9 வருவார். தான் வீட்டிற்கு அவர் 10 இருக்கின்ற 12 அதிபதி 10 இருக்கின்ற காரணத்தினால் ஆகக்கூடிய செலவுகள் எல்லாம் பிள்ளைகள் வகையிலும் சுபவீரியங்களாக அமையும். ஒரு சிலருக்கு ஆன்மீக சம்பந்தமான செலவாகும், ஒரு சிலருக்கு இன்ப சுற்றுலா செலவாகவும் அமையும் என்பது நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். ஆக மார்ச் மாத பலன்கள் ஒரு சில சங்கடங்கள் இருந்தாலும் பொருளாதார ரீதியிலும் தொழில் ரீதியிலும் மிக பெரிய வெற்றி உங்களை ஏதோ வகையில் நிச்சயமாக அணைத்துக்கொள்ளும். சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த மாதம் உங்களுக்கு தெய்வ வழிபாடு, பெருமாள் கோயிலுக்கு சென்று நெய்தீபம் ஏற்றி வணங்கினால் சகல விதமான நன்மைகளும் ஏற்படும். குறிப்பாக புதன்கிழமை சனிக்கிழமை சக்கரத்தாழ்வாருக்கு இரட்டப்படையில் 12 24 32 108 வரவர்கள் முடிந்த அளவுக்கு பிரதர்ஷனம் செய்து நெய்தீபம் ஏற்றி துளசி மாலை அணிவித்தால் அளவற்ற நல்ல பலன்களை கட்டாயம் உண்டாகும். அதே வேளையில் துர்கையம்மனையும் ராமானுஜரையும் சென்று வழிபடுவதும் அளவற்ற நன்மைகள் உண்டாகும். வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த படத்தை வைத்து நீங்கள் இருக்கின்ற இடத்திலே வழிபாடு செய்தால் பூர்ணமான பலன்கள் கைமேல் கிடைக்கும் என்பது அனுபவபூர்வமான உண்மையாகும்.